ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு திட்டமிட்டபடி ஜூன் 1ஆம் தேதி தொடங்கும்னு சொல்லி நேற்று செய்தியாளர் சந்திப்பில் வந்து அமைச்சர் செங்கோட்டையன் கூறியிருந்தாங்க. இதிலே பல்வேறு தரப்பும் வந்து மாற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆசிரியர் சங்கமும் இது தொடர்பாக வந்து வழக்கு, சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. அதை வந்து விசாரணைக்கு வரவிருக்கிற நிலையில் இன்று மறுபடியும் வந்து முதலமைச்சர் கூட வந்து ஆலோசனை பண்ணதால் இப்போ தமிழகத்தில் மே 31 வரைக்கும் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு. இதே போல் சூழ்நிலை நம்ம வைக்கலாமா, அல்ல என்னென்ன மாதிரி சவால்கள் நிறைந்திருக்கும்னு ஆலோசிக்கும் பொழுது இதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பேச்சுவார்த்தையில் விட முடிவெடுக்கப்பட்டு இப்போ திருத்தப்பட்ட புதிய அட்டவணை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா, அதாவது ஜூன் 15 முதல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெறும், சரிங்களா? ஜூன் 15 முதல் 15 வந்து தமிழ், 17 ஆங்கிலம், 19 கணிதம், 22 அறிவியல், 24 சமூக அறிவியல். இதுதான் நம்மளுக்குரிய தேர்வு அட்டவணை. அதே போல் இப்போ +1 வந்து ரீ எக்ஸாம்னு ஒரு எக்ஸாம் வைக்க வேண்டியதுருக்கு. அந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஜூன் 16ஆம் தேதி நடைபெறும். அதே போல் +2 வந்து எக்ஸாம் ஆப்சண்டான, கடைசி எக்ஸாம் ஆப்சண்டானவங்களுக்கான மறுதேர்வு ஜூன் 18ஆம் தேதி நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் ஜூன் 16ஆம் தேதி +1க்கு மீதமுள்ள ஒரு பொது தேர்வு, +2க்கு எக்ஸாம் ஆப்சண்ட் ஆனவங்க மறுபடியும் தேர்வு எழுதுறதுக்கு ஜூன் 18ஆம் தேதி. இதுதான் இப்போ கொடுத்துருக்க டைம் டேபிள். இப்போ இரண்டே பார்த்திங்கன்னா, இப்போ ஸ்கூல் திறக்கிறது ஆல்மோஸ்ட் கிளியர் ஆன போல் ஒரு நல்ல செய்தி வந்து வந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜூலை 1 வாரம் முதல் நம்ம வந்து தொடர்ந்து பள்ளிகளை இயக்கலாம் அப்படிங்கிற முடிவும் எடுக்கப்பட்டிருக்கதா தெரியுது. ஏன்னா இப்போ ஜூன் மாதத்துக்குள்ளேவே ஓரளவு திருத்தி முடித்து ரிசல்ட்டு வந்து ஜூலை 1st வீக்கிலேயே, ஏன்னா இப்போ அதற்கு முன்னாடியே விடுற போல தான் இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ இந்த தேர்வு தள்ளி போனதால் ஜூன் இறுதி வாரம் விடுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. இல்லை ஜூலை 1 வாரத்தில் வந்துடும் கண்டிப்பாக ரிசல்ட்டு. ஜூலை 1 வாரம் இறுதி இல்லைனா 2வது ஆரம்பத்திலேயே ஸ்கூலை ரீஓப்பன் பண்ணலாங்கிற மாதிரி தான் முடிவு எடுத்துருக்கிறதா சொல்லப்படுகிறது. இதனிடையே பார்த்திங்கன்னா, இப்போ இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு எழுதக்கூடிய மாணவர்கள், ஏன்னா இப்போ மிக குறைவான நாட்கள் தான் இருந்துச்சு, இப்போ அவங்களுக்கு இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு 15 நாள் கிடச்சிருக்கு. அதனால் அவங்க வந்து நல்லபடியாக ப்ரிப்பேர், நல்லா அதிகமாக கவனம் செலுத்தி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ டீச்சர்ஸுக்கு வந்து எப்போ வேல்யூஷன் ஆரம்பிக்கணும்னு அதுக்கு வந்து இப்போ திருத்தப்பட்ட அட்டவணை வந்து வெளியிடலை. ஏற்கனவே சொன்னது தான் அப்படியே இருக்குது. நான் அதன் பிறகு வந்து எதுவுமே இன்னும் பள்ளிக்கல்வித்துறை வந்து முடிவு எடுக்கலை. அதையும் பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். இப்போ வேல்யூஷன் அவங்க சொன்னபடி 28ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குதா இல்லை அதுவும் தள்ளி போகுதான் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க முடியும். 10ஆம் வகுப்பு எழுதக்கூடிய மாணவர்களும் இல்லை 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அனைவருமே நன்கு படித்து எக்ஸாமில் நல்ல மார்க் எடுங்க. நன்றி.